நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 21 தேதி திங்கள் கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 39-45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை நற்செய்தியாக கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று சொல்லி கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அன்னை மரியாள் ஏற்கனவே தன்னுடைய பிறப்பின் பொழுது ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டவர், மீண்டுமாக இயேசுவினுடைய பிறப்பின் பொழுதும் அதே அருளாலும் ஆற்றலாலும் நிரப்பப்படுகின்றார். நல்ல மனிதர்கள், ஆண்டவருடைய அருள் பெற்றவர்கள், இறைவனிடமிருந்து ஆசிரை பெற்றவர்கள் எவரும் பெற்ற அருளையும் ஆசீர்வாதத்தையும் தனக்குள் முடக்கி வைக்க மாட்டார்கள். இந்த நற்செய்தி அதை அழகாக பதிவு செய்கின்றது. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்று எலிசபெத்தை சந்திக்கின்றார். காரணம், மலடி என சொல்லப்பட்ட அவருக்கு ஒரு குழந்தை பேரு கிடைத்திருக்கின்றது. 6 மாதத்திலே அந்த குழந்தையை சந்திப்பதற்காக வயிற்றினுள் இருந்த அந்த குழந்தைக்கு ஆசிரை பகிர்ந்து கொள்வதற்காக முதிர்ந்த வயதிலிருந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவுவதற்காக அன்னை ஓடோடி வருகின்றாள். எனவேதான் கடவுளுடைய அருள் பெற்றவர்களை யாரும் எவரும் எந்த நிகழ்வும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய செயல்பாடுகள் ஆழமானவையாக இருக்கும், வித்தியாசமானவையாக இருக்கும். இன்னும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக அல்லது தன்னிடம் இருக்கின்ற நன்மையை அருளை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதாக அமைந்திருக்கும். அன்னை மரியாள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அன்னை மரியாள் இந்த ஒரு நிகழ்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வழக்கமாக நாம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு முடியவில்லை என்றால் அல்லது ஏதோ ஒரு காரியம் நடைபெற்று விட்டது என்றால் அல்லது எங்காவது ஒரு காரியம் விபத்தாகவோ அல்லது அவர்களுக்கு துன்பமாகவோ ஏதாவது நடந்துவிட்டால் நாம் சொல்லக்கூடிய ஒரே காரியம், பரவாயில்ல, நம்பிக்கையோடு இருங்க, நான் ஜெபித்துக் கொள்ளுகின்றேன். இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவோம். தேவை. இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கூறுவதற்கு தேவை. இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு தேவை.
ஆனால் அன்னை மரியாளுடைய செயல்பாடு அதையும் தாண்டி, கபிரியேல் தூதர் அவருக்கு கொடுத்த இறைவாக்கை வைத்துக் கொண்டு, நான் எலிசபெத் அம்மாளுக்காக ஜெபித்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு உளப்பாங்கோடு அவள் தனித்திருக்கவில்லை. மாறாக ஜெபம் என்பது வார்த்தையில் மாத்திரமல்ல, நம்முடைய பணியிலும் செயலிலும் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே கிட்டத்தட்ட 90 miles இருக்கின்ற ஒரு இடத்திற்கு நடந்தே செல்லுகின்றால் கருவுற்ற முதல் மாதத்தில். இதை ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் சொல்வதென்றால் இது ஒரு விபரீத விளையாட்டு என்று சொல்லலாம். ஆனால் அன்னை மரியாளுக்கு இருந்த நம்பிக்கை அதுவல்ல. மாறாக பெற்றுக்கொண்ட அருளை கடவுள் தன்னை ஆசீர்வதித்திருப்பதை உணர்ந்து கொண்ட அவள் யாருக்கு அது தேவையோ அவர்களுக்கு எடுத்துச் செல்லுகின்றார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றோமோ அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வெறும் வார்த்தையில் அல்ல, வார்த்தைகள் தேவை. ஜெபித்துக் கொள்ளுகின்றேன், கவலைப்படாதீங்க, அதோடு நின்றுவிட்டால் நம்முடைய மனித வாழ்க்கை ஏதோ பார்த்தாங்க கேட்டாங்க அதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்ற ஒரு நிலையோடு சென்றுவிடும். மாறாக அவருடைய துன்பத்திற்கு, அவருடைய துயரத்திற்கு, அவருடைய கவலைக்கு, அவருடைய கண்ணீருக்கு நான் என்ன ஒரு பதிலை என்னுடைய செயல்கள் வழியாக செய்திருக்கின்றேன் என்பது ஒரு கேள்விக்குறி. ஜெபம் என்பது வார்த்தையில் மாத்திரமல்ல, செயல்களிலும் அடங்கி இருக்கின்ற ஒன்று. எனவேதான் அன்னை மரியாள் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு செயல் வீரராக, ஜப வீரராக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு அன்னை மரியாள் நமக்கு அருமையான ஒரு உதாரணம். தன்னுடைய உடல் நலனை, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அல்லது தன்னுடைய பாதுகாப்பை அவள் ஒருபோதும் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. மாறாக அடுத்தவர்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அன்னை மரியாளிடம் எப்பொழுதுமே இருந்தது. அதனாலதான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்ற பொழுது எந்த அருளை, எந்த ஆசிரை தனக்குள் பெற்றிருந்தாரோ அவை அனைத்தும் அருளாக, ஆசிராக வயிற்றினுள் இருந்த அந்த குழந்தையை உறுதிப்படுத்துகின்றது, ஆசிரால் நிரப்புகின்றது, அந்த குழந்தைக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொடுக்கின்றது. அன்னை மரியாளை போல ஒரு செயல் வீரராக, வார்த்தையில் மாத்திரமல்ல செயல்களிலும் நாம் எதை ஜெபித்தோமோ, எதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ சிறப்பாய் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தையில் மாத்திரம் பல நேரங்களிலே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செயல்களிலே வருகின்ற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அல்லது அதன் வழியிலே வருகின்ற வருத்தங்களையும் வழிகளையும் நாங்கள் யோசித்துவிட்டு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் கூறுவதையோ, அடுத்தவர்களுக்கு ஆண்டவருடைய அருளை பகிர்வதிலேயோ செயல்களிலே நாங்கள் ஒதுங்கி விடுகின்றோம். மாறாக நாங்கள் வார்த்தையில் மட்டும் ஆறுதல் கூறுகின்ற மனிதர்கள் அல்ல, செயல்களிலும் உடன் இருக்கின்ற உண்மையான மனிதர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு ஆண்டவருடைய அருளை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.